Hello friends, welcome and welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான தயிர் சாதம். இந்த கோடை காலத்துக்கு ஏற்ப இந்த தயிர் சாதம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயிர் சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கால் ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாய், கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்க விடுங்க. இந்தளவுக்கு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த சூட்லேயே இதை வந்து நல்லா வதக்கி எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். சாப்பாடு ஏற்கனவே வடித்து வச்சுருந்தேன். அதில் 4 கப் அளவுக்கு சாதத்தை எடுத்து இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதே கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பாலும் தயிரும் நல்லா சாதத்தோட மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. தாளிச்சதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து மல்லித்தலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.